எனக்கு சினிமாவிலும் முகவரி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன். அரசியலிலும் எனக்கு ஒரு முகவரி கொடுத்தவர் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை நேசிக்கின்ற ஒரு மாபெரும் உன்னத தலைவர். பசின்னு யார் வந்து கேட்டாலும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய வல்லன். சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தன்னுடைய தனி வாழ்க்கையிலும் சரி இல்லாதவருக்கு இயன்றதை செய்தவர் புரட்சி கலைஞர். அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக வாழலாம், ஒரு பெற்றோருக்கு ஒரு பையனோ பொண்ணோ நல்ல பசங்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறது வந்து கஷ்டம். அதை வந்து நிரூபித்து காட்டியவர் புரட்சி கலைஞர். அவர் எங்களை விட்டு மறையில் எங்களோட தான் இருக்கிறார். அவரை வணங்குகிறோம். நன்றி. இந்த சொக்கத்தங்கத்தை பற்றி இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இது சொக்க தங்கம், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. என்ன தான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம்தான், உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு, ஆனால் உண்மையாக சண்டை போட்டோம் அந்த நிமிஷம்தான். அதாவது உண்மை இல்லை, எதுவாக இருந்தாலும் கக்கிடுவார், மனசில் எதுவுமே வச்சுருக்க மாட்டார். அது மாதிரி ஒரு தெய்வம் இன்றைக்கி இப்படி ஆயிருக்கு. ஆனால் இந்த தெய்வம் என்றைக்கும் நம்மக்கிட்டேருந்து போகாது, உங்ககிட்டேருந்தும் போகாது. நீங்கள் தான் இந்த தெய்வத்தை எப்போவுமே நம்ம ஒரு தெய்வமாக, சினிமாவோட தெய்வமாக இல்லை, மக்களுக்கு. ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார், புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்றைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளோ படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டார், சாப்பிட்றா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்றைக்கி படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் தங்கம் என்றைக்கா இருந்தாலும் என்ன ஃபார்மில் வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்றைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அந்த இந்த அதுதான் சொன்னேன், நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்கள் ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாற்றின சங்கம், இன்றைக்கி ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த கலை எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்கள் விஜயண்ணன் கூப்பிடுவோம். நீங்கள் கேப்டன் சொன்னாலும் விஜயண்ணன் விஜயண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்கள். அதனால் இந்த தங்கம் என்றைக்குமே நம்ம மனசில் எப்போவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லேயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசில்லை, இந்த நடிகர் சங்கத்தில் இவருடைய அடையாளம் ஒன்று இருக்கணும், அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கேப்டன் அவர்களை, புரட்சி கலைஞர் அவர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கும் முதல் அவருடைய தொண்டர்களுக்கு, என்னை கொண்டு மற்றும் குடும்பத்தினர்களுக்கு, உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு அனைத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்று மட்டும் அவரை கண்டு கதறி கொண்டு இழந்து விட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவருடைய வழியிலே அவரை வாழ்த்த வந்திருக்க அன்னதான பிரபு, தர்மர், துணிச்சல்காரர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அவருடைய தொண்டர்களும் தமிழக இளைஞர்களும் அவர் வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது எனது சேலமாரார், என் தொழிலாளர் சார்பு, என் சார்பு அன்பான வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். அவர் என்றுமே அனைவருக்கும் திரையுலகத்தில் வாழ்க்கை மட்டும் அல்ல, வாழ்க்கையை மட்டும் கொடுக்கல, அன்னதானத்தை மட்டும் கொடுக்கல. ஒரு மனிதன் எப்படி ஒரு அழகாக இல்லை என்றாலும், பெரிய சிவப்பு நடிகர் கிடையாது அவர், கவர்ச்சி நடிகர் கிடையாது, ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லும் வகையில் தான் கருப்பாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு சினிமாவில் போராடி 100 படங்களில் ஒரு ஹீரோவாக கலர் படங்களில் நடித்த முத தமிழக ஹீரோ அவர் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவர் அந்த கேப்டன் எனக்கு இழந்திருக்கின்றோம். அவருக்கு நான் தமிழக அரசுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அந்த தர்மபிரபனுடைய வரலாறு தமிழக அரசியின் பாடப்புத்தில் இடம்பெற வேண்டும் அன்பு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். அது மட்டும் போதாது, பலரும் பேசியதை போல நடிகர் சங்க கடனை அடைத்து வைப்பு நிதி வைத்து விட்டு சென்ற அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும், அதில் அவர் வளாகத்தில் அவர் சிலை நிறைவ வேண்டும். அது மட்டும் போதாது, அனைவருக்கும் பீச்சில் எப்படி சமாதிக்கிறோ அதுபோல், இல்லை என்றாலும் கூட அவருடைய சிலை இந்த பீச்சிலே நென்னாவிலே அமைக்கப்பட வேண்டும். தமிழக அரசு இத்தகைய பெருமைக்கும் பாசத்துக்குரிய அனைத்து கட்சியும் இதுக்கு துணை நிற்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இன்றைக்கி கேப்டனை வாழ்த்தினார்கள். மத்திய அரசிலிருந்து, பாஜகலேருந்து, அதிமுக திமுக என்று பாகுபாடு இல்லாமல் எப்படி தலைவர்கள் வாழ்த்தினார்களோ, அவருக்கு நாளைக்கு செலவைக்கும் போதோ
பாடப்பகத்தில் இடம்பெறுக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இதே ஆதரவை அவருக்கு கொடுத்து அனைத்து கட்சி அவருக்கு ஒருங்கிணைந்து துணை புரிய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மனசு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் இரவு நடிச்சு நான் ஒரு நாலு படம் கிட்ட பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப தோல் தட்டி பாராட்டுவார், நல்லா பண்ணு ஸ்ரீ, அப்பா பேர் காப்பாத்துன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேப்டன் இல்லைன்னு போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ரொம்ப என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ரீ, அதாவது அவர் சில அவர் சொந்த படங்களில் வந்து அவர் தான் புரிய சொன்னார். சார் வந்து இதில் சொல்லுவார், ஸ்ரீ உனக்கு என்ன பேமெண்ட் வேணுமோ வாங்கிக்கும், நான் தரேன் உனக்கு, நல்லா பண்ணி கொடுன்னு சொல்லுவார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளல் வள்ளல் வள்ளல்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் நேராக பார்த்தேன், ரொம்ப மனசு பாரமாக இருக்குது கேப்டன் இல்லாதது. ரொம்ப நல்ல மனிதர், அதுக்கு அந்த மக்கள் அப்படியே கடல் மாதிரி வந்து வந்து அழுவதை பார்க்கும்போது ரொம்ப, கேப்டன் இல்லைன்னும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பாலாம் ரொம்ப நேற்றுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்பாவை ரொம்ப நல்லாயிட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அம்மாவை வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க, நான் நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு. அதாவது கேப்டன் சார்பிலையும் நான் விஷ் பண்ண தம்பின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம். கேப்டன் எவ்வளோ பேர் அவர் மேலே அன்பாக இருக்கும்போது, கண்டிப்பாக கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். நான் அவர் அப்படிதான் நம்புகிறேன், நம்ம கூட தான் இருக்கார். அவர் ஆத்மா சாந்தேரிய எல்லாமல்ல இரவு விஜயகாந்த் கேப்டன் சார் கூட குரூப்பாக பண்ணேன், டைலாக் பேசியிருப்போம். இன்றைக்கி நான் நிற்கிறேன், நாளைக்கு தமிழ்நாடே நிற்கும் அப்படின்னு ஒரு டைலாகே பேசியிருக்கேன். அவரை பற்றி பேசுகிற வார்த்தைகளே கிடையாது, கடவுளுக்கு சமமானவர். Thank you.